Hello guys, welcome to my channel Literature Log. The Physician's Tale. In the tale வந்து எப்படின்னா ஒரு டூ ஸ்டோரிஸை வந்து ரிலேட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ரோமன் ஹிஸ்டோரியனில் உள்ள லிவி அப்படின்ற ஒரு ஸ்டோரி, தென் 13th செஞ்சுரியில் வந்து ரோமன் டீலா ரோஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்டோரிஸையும் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபிசிஷியன் டேல் அமைஞ்சிருக்கு. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். தி நைட், அவரோட நேம் வந்து விர்ஜீனியஸ், அவரோட ஒய்ஃப் வராங்க, அவருடைய டாக்டர் விர்ஜீனியா, அப்புறம் ஜட்ஜ் அப்பியஸ், க்ளௌடியஸ். இது வந்து ஜட்ஜ் வந்து இந்த க்ளௌடியஸ்ன்றவரால் வந்து ஹையர் பண்ணுவார் ஒரு விஷயத்துக்காக. அதை நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். விர்ஜீனியஸ், இவர் வந்து ஒரு நைட்டு, இவருக்கு ஒரே ஒரு மக தான் இருக்கா, ரொம்ப அழகாக இருப்பா, அவர் நேம் வந்து விர்ஜீனியா. விர்ஜீனியாவும் விர்ஜீனியாவோட அம்மாவும் ஒரு நாள் டவுனுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஜட்ஜ் இருக்கிற நேம் வந்து அபியஸ், அவர் வந்து இந்த விர்ஜீனியாவை பார்த்துடுறான். பார்த்ததும் அவளோட அழகில் வந்து அவன் மயங்கிட்டான். அவனுக்கு வந்து அவளை வேணும், எவ்வளோ காசு கொடுத்தாலாவது நான் வந்து அவனை எடுத்துப்பேன், எனக்கு அவளை வேணும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ என்னென்னா, அந்த டவுன்லேயே ரொம்ப டிஸ்ரெப்யூட்டபிளான ஒரு பிளாக் யார்டு, அவர் நேம் வந்து க்ளௌடியஸ், அவனை வந்து ஹையர் பண்ணுறான். நீ வந்து இப்படி இந்த பொண்ணை வந்து எனக்கு எப்படியாவது நீ கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போ அந்த கோர்ட்டில் வந்து க்ளௌடியஸ் வந்து ஒரு ஃபால்ஸான அக்யூஸை கொடுக்குறான். என்னென்னா, விர்ஜீனியஸ் வந்து க்ளௌடியஸோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த விர்ஜீனியா அப்படின்ற, ஐ மீன் அந்த சர்வெண்ட் கேர்ளை வந்து இவன் கடத்திட்டு போய் தன்னோட மகள் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்ருக்கான் அப்படின்ற கேஸ் போடுறான். இப்போ அந்த ஈவில் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டான், அவனோட பிளான் தானே இதெல்லாம், அவன் வந்து சொல்கிறான், உடனே நீ போய் அந்த யங் கேர்ளை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு. அப்போ விர்ஜீனியஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவன் மகளை கூப்பிட்டு சொல்கிறான். இது கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதும் அவன் சொல்கிறான், அக்செப்ட் எய்தர் டெத் ஆர் ஷேம் அட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் க்ளௌடியஸ் அண்ட் ஹப்பியஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ விர்ஜீனியா சொல்கிறான், அப்பா நான் வந்து செத்தாலும் சாவேனே தவிர யாருக்கும் வந்து என்னை நான் வந்து பணையம் வைக்க மாட்டேன், ஐ மீன் ஒரு விர்ஜீனியா தான் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்போ வந்து அவளோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டான்னா, அவள் கழுத்தை கட் பண்ணிவிட்டு தலையை வந்து ஜட்ஜுக்கு கொண்டு கொடுக்குறான். ஏன்னா நம்ம மகளை வந்து யாரும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்து இது பண்ணுறான். இந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டான், ஓ நீ வந்து தலையை கட் பண்ணி கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து நைட்டை வந்து தூக்கில் போடுறதுக்கு ஆர்டர் போடுறான். இந்த விஷயம் வந்து அந்த சிட்டிசன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அவங்க எல்லோரும் வந்து என்ன ஹஃபியஸுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறாங்க, ஒரு ட்ரெச்சரி ஆன இந்த பர்சனை வந்து ப்ரிசனில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை வந்து ப்ரிசனில் போட்டுடுறாங்க. க்ளௌடியஸை வந்து ஹேங் பண்ணி, ஐ மீன் தூக்கில் போட்டுடுறாங்க. இந்த நைட் என்ன பண்ணுறான்னா, நாடு கடந்து போயிடுறான்.